ஸோ ட்ரேடிங்கில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், லைக் லைன் சார்ட், பார் சார்ட், ஏரியா சார்ட், கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ், இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக்லி இன் ஸ்டாக்ஸ் அல்லது ஈவன் கிரிப்டோ. பட் கிரிப்டோவில் சே சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படின்னா, பிட்காயின் ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த பிட்காயின் இப்போ கரண்ட்டாக ஒரு எக்ஸ் ப்ரைஸில் இருக்குன்னா இந்த இடத்துல அதிக நம்பர் ஆஃப் பையர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல அதிக நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, இவ்வளோ குவான்டிட்டியோட வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சார்ட்டிங் டூலில் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சார்ட்டிங் டூல் தான் டெப்த் சார்ட். ஸோ இந்த டெப்த் சார்ட்டில் ஆக்சுவலி எந்த இடத்துல பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க, எந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்றதை ஈஸியாக ப்ளாட் பண்ணி காமிச்சிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் கிரிப்டோவில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, ஓவராலாக எனி ஸ்பெசிஃபிக் காயின் தட் வி வாண்டட் டு ட்ரேட், நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் டியூரேஷன் வச்சுருவோம். இப்போ 5 மினிட்ஸ்னா ஓகே 5 மினிட்ஸ், ஓவராலாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் வந்திருக்கு, திருப்பி இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஓவராலாக கேண்டில் ஸ்டிக்கில் நம்ம அனலைஸ் பண்ணுறது நார்மல். பட் இதுவே ஓவராலாக இந்த ஆர்டர் புக் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் புக் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு இன்டெப்தாக டீட்டெயில்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ ஓவராலாக கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி நம்ம போனோன்னா ஜென்ரலாக 5 மார்க்கெட் டெப்த்து தான் நம்ம ஸ்டாக்ஸில் பார்ப்போம், மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 20 மார்க்கெட் டெப்த்து தான் சில ப்ரோக்கர்ஸ் மூலிமா பார்ப்போம். பட் கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆர்டர் புக்கோட மார்க்கெட் டெப்த்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், எந்த இடத்துல அவ்வளோ நம்பர் ஆஃப் அதிக குவான்டிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதுவே நீங்கள் பை சைட்லேயும் பார்க்கலாம், செல் சைட்லேயும் பார்க்கலாம். பட் இதை ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக எனக்கு ஓவராலாக டெப்த்து சார்ட் ஓப்பன் பண்ணால் அதில் பையர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா இல்லை செல்லர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா, எந்த சைட்டில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றத கிளியராக காமிச்சிடும். ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சே கரண்ட்லி பார்த்திங்கன்னா பிட்காயின் இப்போ 1,02,000 இருக்குது. ஸோ இப்போது இது ஓவரால் சார்ட் ப்ரைஸ் சார்ட் இல்லையா, இதில் நீங்கள் டெப்த்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டெப்த்தை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டெப்த்தை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து 50% அப்படின்றது வந்து கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 50% வரைக்கும் அப்சைட், 50% வரைக்கும் டவுன் சைட் எங்கெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அது காமிச்சிடும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம 50லேருந்து ஜஸ்ட் 5 ஆக்கிருங்க. ஸோ தட் இங்கேருந்து பிட்காயின் இங்கேருந்து 5% மேலேயோ இல்லை 5% கீழேயோ போனால் எவ்வளோ ஆர்டர்ஸ் வெயிட் பண்ணுது அதை பர்ச்சேஸ் பண்ண அப்படின்றது தெரியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் க்ரீன் பார் தான் வந்து பையர்ஸ், ரெட் பார் தான் வந்து செல்லர்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு, இது ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ எப்போவுமே ரெட்டை விட க்ரீன் அதிகமாக இருக்குது இல்லை மோரலஸ் ஈக்குவலாக இருக்குன்னா மார்க்கெட் வந்து சைட் பேஸில் இருக்குதுன்னு அர்த்தம். பட் ரெட்டை விட க்ரீன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட்டில் சப்போர்ட் எக்ஸ்ட்ரீமாக அதிகமாக இருக்குது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 1,02,224 இருக்கு இல்லையா, ஆனால் இப்போது ப்ரைஸ் இங்கே பார்த்திங்கன்னா 1,02,007, அந்த ப்ரைஸில் ஆல்மோஸ்ட் 444 பிட்ஸ் இருக்குது. அப்படின்னா 444 பிடிசி, ஸோ 444 பிடிசி குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ப்ரைஸ் பிரேக் ஆகாதுன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஓவராலாக இந்த டெப்த் சார்ட்டில் எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லேடர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் இந்த லைன் இங்கே பார்த்திங்கன்னா அது 300, இங்கேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா 400, பெரிய ஷிஃப்ட்டு. ஸோ 300 பிடிசி ஆர்டர் இங்கே வெயிட் பண்ணுது பை பண்ண, இங்கே 444 பிடிசி ஆர்டர் வெயிட் பண்ணுது அட் த ப்ரைஸ் ஆஃப் 1,270, ஐ மீன் 1,02,070. ஸோ அப்போனா பிட்காயினுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் ஜோன், அந்த இடத்துல வந்ததுன்னா இவ்வளோ பை ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுச்சுன்னா என்னாகும், ஆப்வியஸ்லி மார்க்கெட் மேலே போகும். அதேமாதிரி தான் வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிஸ்டன்ஸ்லையும். ஸோ ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பிட்காயின் வந்து மேலே போகாது அப்படின்றதுக்கு ஒரு சில பை ஆர்டர்ஸ் இன்னும் செல் ஆர்டர்ஸ் வெயிட் பண்ணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 426 செல் ஆர்டர்ஸ், 426 பிடிசி செல் ஆர்டர்ஸ் இஸ் வெயிட்டிங் அட் த ப்ரைஸ் ஆஃப் 1,02,346. ஸோ இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் எங்கே இருக்குது, 1,02,200 இருக்குது. ஸோ 1,02,200லேருந்து 1,02,346 லெவல் க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு மார்க்கெட் வில் பி ஸ்ட்ரகிளிங், ஏன்னா அங்கே 400 பிடிசி கிட்ட ஷார்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பையர்ஸ், எந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் செல்லர்ஸ் டீட்டெயில்டாக நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த டெப்த் சார்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் பிடிசி, நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஏன்னோ வித் ரெஸ்பெக்ட் டு சே சப்போஸ் ட்ரம்ப் காயின் எடுப்போம். ஸோ ட்ரம்ப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் ட்ரம்ப்போட ஓவரால் ப்ரைஸ் சார்ட் இல்லையா. ஸோ அதுதான் மார்க் ப்ரைஸ். இப்போ நான் இந்த டெப்த் சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டெப்த் சார்ட் ஓப்பன் பண்ணினாலே உங்களுக்கு தெரியும் அதோடய ஓவரால் க்ரீன் பார்ஸ் அண்ட் ரெட் பார்ஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பிட்காயின், ஸோ நீங்கள் இந்த டெப்த்தை இப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த 2% அந்த அப்சைட் இந்த சைட். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிட்காயின் ட்ரம்ப் வந்து
இந்த லெவலுக்கு வருதுன்னா, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 7000 குவான்டிட்டி கிட்டே இருக்குது, ஸோ ஆல்மோஸ்ட் 12.38 ருபீஸ் கிட்டே வந்தாலே ஹியூஜ் பையிங் ப்ரெஷர் வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ செல்லிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12.54, அதுக்கு மேலே போச்சுனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது, ஏன்னா இங்கே செல்லிங் ப்ரெஷர் அவ்வளோ அதிகமாக இருக்காங்க. ஆஸ்க்கு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 58,000 ஆஸ்க் குவான்டிட்டி இருக்குது. அதே மாதிரி இங்கே பிட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 71,000 பிட் குவான்டிட்டி இருக்குது. இந்த ஆஸ்க்கை விட இந்த பிட் குவான்டிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ ஆப்வியஸ்லி ரெசிஸ்டன்ஸை விட சப்போர்ட் ரொம்பவே அதிகம். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் டவுன் பண்ணி போகாது அப்படின்றத நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஓவரால் டெப்த் சார்ட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்லைட் மூவ் பண்ண இங்கே ப்ரைஸ் மூவ் ஆகும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஸ்லைட் 4% வச்சிருக்கேன்னா, கரண்ட்டாக பிட்காயின் 1,02,000லேருந்து 4% அந்த அப்சைட், 4% வந்து டவுன் சைட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஓவரால் ஆர்டர் பார்த்திங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 20 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா, ஸோ 100,000 இருக்குது, 120,000 கிட்ட அந்த அளவுக்கு. ஸோ எங்கே இப்போ வந்து 100,000 இருக்குது, ஆனால் 120,000 கூட ஒரு செல் ஆர்டர் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 80,000 கூட பார்த்தீங்கன்னா பை ஆர்டர் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டர் நாட் ஒன்லி ஃபார் த நியரஸ்ட், அது ஃபார் ஃபார் எவ்வளோ தூரம் இருந்தாலுமே அங்கே பை ஆர்டரில் செல் ஆர்டர் இருந்துட்டு தான் இருக்குது. பட் நமக்கு தேவை செல்லர்ஸ் கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்களா, பையர்ஸ் கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்களா அப்படின்றது. அதை வந்து நீங்கள் ரொம்ப தள்ளி போடுறதை விட கொஞ்சம் கிட்ட வச்சு போட்டிங்கன்னா, இப்போ 4%, 3% அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, செல்லர்ஸை விட பையர்ஸோட சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆகாது. ஸோ எனி புல் பேக் ஷுட் பி யூஸ்ட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் இன் டு த ட்ரேட் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்லைக் ப்ரைஸ் சார்ட், இதுதான் வந்து என்ட்ரி லெவல், இதுதான் சப்போர்ட் லெவல், இதுதான் டார்கெட் லெவல், அந்த மாதிரிலாம் டெப்த் சார்ட்டில் இருக்காது. டெப்த் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பையர்ஸும் ஓவரால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் செல்லர்ஸும் கொடுத்துட்டு மார்க்கெட் வியூவை நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல பையர்ஸோட சப்போர்ட் அதிகமாக இருக்கா, இல்லை செல்லர்ஸோட சப்போர்ட் அதிகமாக இருக்கா, இல்லை ஒரு சில டைம் இன்கேஸ் பிட்காயினோட ப்ரைஸ் இந்த இடத்துல இந்த ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்தால் ஆக்சுவலி அங்கே பையர்ஸ் இருக்காங்களா அதை சப்போர்ட் பண்ண அப்படின்றது. நம்ம சப்போர்ட் ஜென்ரலாக ப்ரைஸ் சார்ட்டில் ட்ரா பண்ணிடுவோம், பட் ஆனால் அந்த இடத்துல சப்போர்ட் இருக்கா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த டெப்த் சார்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே திஸ் வீடியோ. ஸோ இதை வச்சு நீங்கள் இன்னும் ஃபர்தர் நெக்ஸ்ட் டைம் ஒரு அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது இன்னும் பெட்டர் ட்ரேடிங் அவுட்கம் இருக்கும். ஸோ இன்கேஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.